நல்லதையே விதைப்போம் நம் எண்ணத்திலும் பிறருள்ளத்திலும். ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பட்டம் இன்ஃபோஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் கொங்கு நாட்டை பற்றின சிறப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொங்கு நாடு, கொங்கு நாட்டோட சிறப்புகளை சொல்லி மாளாது. அவ்வளவு சிறப்புகளை கொண்டது கொங்கு நாடு. அதில் ஒரு சில சிறப்புகளை மட்டும் நம்ம வீடியோவில் பார்ப்போம். பழந்தமிழ் நாடுகளின் பெருமைகளையும் முக்கிய வரலாற்று மாந்தர்களின் சிறப்புகளையும் கூற மண்டல சதக நூல் ஒன்று இருக்குது. மண்டல சதக நூல் சோழ பாண்டிய தொண்டை நாடுகளுக்கு தலா ஒன்று மட்டுமே இருந்திருக்கு. ஆனால் இந்த கொங்கு நாட்டுக்கு மட்டும்தான் மூன்று சதக நூல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழகத்திலே பெரிய அணையான மேட்டூர் அணை கொங்கு நாட்டு பகுதியான மேட்டூரில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தமிழகத்திலே இரண்டாவது பெரிய அணையும் ஆசியாவிலே மிக நீளமான மண் அணையுமான பவானிசாகர் அணை கொங்கு நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவிலே 100க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்த மிக சில பட தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் நம்ம கொங்கு நாட்டு பகுதியான சேலத்தில் தான் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அதிக வருமான தர கோவிலும் நவபாஷண சிலையோட கூடிய ஒரு இந்திய கோவிலுமான பழனி முருகன் கோவில் நம்ம கொங்கு நாட்டில் தான் இருக்குது. ஆசியாவிலேயே அதிக கொண்டை வளைவுகளை கொண்ட, அதாவது 72 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட மலைப்பகுதியான கொல்லிமலை கொங்கு நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்தியாவிலேயே காலத்துக்கு அடுத்தபடியாக கண்ணப்ப நாயனருக்கு உயரமான முழு உருவச்சிலை அமைந்துள்ள கோவிலான மகிழவனேஸ்வரர் கோயில் கொங்கு நாட்டில் உள்ள பெருந்தலையூரில், அதாவது ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது. தமிழகத்தின் முக்கியமான கோடை வாழிடங்கள் பலவும் கொங்கு நாட்டிலே அமைந்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, உதகை, கொடைக்கானல், ஏற்காடு, கொல்லிமலை, கோத்தகிரி, ஆசனூர், இப்படி பல கோடை வாழிடங்கள் எல்லாமே நம்ம கொங்கு நாட்டில் தான் இருக்குது. லாரிக்கு பாடி கட்டும் தொழில், முட்டை தொழில், இதில் எல்லாம் முன்னணியில் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில நகரங்கள் தான் இருக்குது. அந்த ஒரு சில நகரங்களில் கொங்கு நாட்டில் உள்ள நாமக்கல் நகரமும் ஒன்றாக இருக்குது. ஜவுளி விற்பனை, தரமான மஞ்சள் விற்பனை ஆகியவற்றிலும் முன்னணியில் மிகச்சில இந்திய நகரங்கள் தான் இருக்குது. அதில் நம்ம கொங்கு நாட்டில் உள்ள ஈரோடு நகரம் ஒன்றாக இருக்குது. இராமாயண நூல்கள் இசை வடிவத்திலேயே மிக குறைவாக தான் இருக்குது. அத்தகைய இசை வடிவ இராமாயண நூல்களில் ஒன்றான தக்கை இராமாயண நூல் உருவான இடமும் பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டில் உள்ள சங்ககிரி பகுதியாக. முக்கணிகளில் ஒன்றான மாங்கனிக்கு புகழ்பெற்ற மாங்கனி கண்காட்சி நடைபெறும் பகுதியும் நம்ம கொங்கு நாடான கிருஷ்ணகிரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழில் முதல் பெண் திரைப்பட பாடலாசிரியரான ரோஷ்னாரா பேகம் வாழ்ந்ததும் கொங்கு நாட்டில், கொங்கு நாட்டில் உள்ள கோவையில் தான் அவங்க வாழ்ந்ததாக சொல்லப்படுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஃபார்முலாவில் உருவான முதல் திரைப்படம், குடியரசுத் தலைவர் விருது பெற்ற முதல் தமிழ் படம், 6 மொழிகளிலும் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் படம், இப்படி பல பெருமைகளுடைய படமான மலைக்கல்லன் திரைப்படத்தை தயாரித்த நிறுவனமான பஷிராஜா ஸ்டூடியோ அமைந்திருக்கிற இடமும் கொங்கு நாடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அதிசய விஞ்ஞானிகளில் ஒருவரான ஜிடி நாயுடு அவர்களும் உலகின் அரிய கணித மேதைகளுள் ஒருவரான ராமானுஜம், இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தது நம்ம பெருமைக்குரிய கொங்கு நாடு தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொங்கு நாட்டோட சிறப்புகளை ஒரு சிலதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.